வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டான ரவை பணியாரம். ரவை பணியாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சூப்பரான ரவை பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறோம். இது கூட அரைக்கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறோம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இனிப்புக்காக நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக பிடிக்கும்னா முக்கால் கப்பு சேர்த்தாலே கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு இனிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்குங்கிறதுனால நான் ஒரு கப் அளவு எடுத்துருக்கிறேன். இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம். இதே அளவில் செஞ்சீங்கன்னா பணியாரம் சூப்பராக இருக்கும். இனிப்பு மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரைக்கப் பால், அரைக்கப் தண்ணி அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்குறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம நல்லா ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊறினா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். மேக்ஸிமம் 4 மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வைக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்ப தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கட்டியாயிடுச்சு. இது கூட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைதா சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ரவை பணியாரத்துக்கு மைதா சேர்க்குறப்ப தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை சுட்டெடுத்தா போதும். எனக்கு ரவை பணியாரம் கூட கொஞ்சமாக எள்ளு சேர்த்தா பிடிக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சுற்றலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுடுங்க. அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வேகும். ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்க மைதா சுகர்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா கோதுமை அப்பம் ட்ரை பண்ணுங்க. அதோட லிங்க்கை நான் கார்டில் தரேன். 2 சைடும் நல்லா பொன்னிறமாக சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஷேப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுனா கொஞ்சம் பொறுமையாக ஊற்றினா ஷேப்பாக கிடைக்கும். இல்லைன்னா 4-5 கூட நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இதே மாதிரி நம்ம இன்னொரு பணியாரமும் ஊற்றிடலாம். போட்டவுடனே நல்லா மேலே பொங்கி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்தால் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி பாக்கி இருக்கிறதையும் சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான ரவை பணியாரம் ரெடி. இது ஒன்று சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.